அன்பு தம்பி முயல் கேட்டேன் சூப்பர் ஸ்டார் அவ்வளவு ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அப்போ தொகுப்பாளர்கள் இதுக்குள்ளே வந்த உடனே, அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, படத்தில் சொல்லுவாங்க, பதினெட்டுப்பட்டி கிராமம் சேர்ந்து ஒரு திருவிழா நடத்துகிறான்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு அந்த திருவிழா நடத்துகிறப்ப என்ன சவுண்டு, என்ன விசிறு, என்ன எனர்ஜி இருக்குமோ அது இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் தொகுப்பு வளர்க்குறப்ப அவங்க வந்து ஆடுனப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம்னா 6000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ சத்தம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ சத்தம், இவ்வளோ ஒரு எனர்ஜி, சூப்பர். இது எல்லாமே உங்கள்கிட்ட தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தொகுப்பு நல்லா வளர்க்குறீங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி விசேஷத்தில் வந்து ஒரு மீடியாவில் இருந்து ஒரு ரொம்ப அனுபவம் உள்ளவங்க தான் கூப்பிட்டு இப்படி பேச சொல்லுவாங்க. அதை விட அதிகமாக பண்ணியிருந்தீங்க ரெண்டு பேரும். அந்த டான்ஸ் ஆடுறவங்க நல்லா இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது நான் சரி பட்டமளிப்புக்காக வந்து பட்டமளிப்புல அதுக்கு உட்காந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டீங்களா இல்லை? சரி ஓகே ஓகே. ரொம்ப நல்லா ஆடினீங்கப்பா, ரொம்ப எல்லாருக்கும் சூப்பர் எனர்ஜி, ரொம்ப நல்லா ஆடினீங்க. இந்த சினிமாவில் சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடுறத விட சின்ன சின்ன தப்பு பண்ணுறத விட அந்த கேமரா முன்னாடி அந்த ஒரு ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம சிரிச்ச முறையோட தெரியாது. அது நம்மளை ரசிக்கிறவங்க ஆப்போசிட் ரசிக்கிறாங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டு ஆடணும்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு அந்த கேர்ள்ஸ் அத்தனை பேரும் அவளை சிரிச்சு பார்த்து கூட நல்லா ஆடுறீங்க. உங்களுக்கு ஆளுங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அப்பா அம்மா எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வந்துடுறேன். முபாரக் சார், சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறது அவளை சாதாரண விஷயம் இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் தான் சார் ஆரம்பிச்சிங்க, இந்த படம் வேளாண் படம் ஆரம்பித்து, அப்புறம் ரெண்டாவது வந்து இடி மலர்ப்பு ஜிவி பிரகாஷ் சார் வச்சு பண்ணுறாரு. சமீபத்தில் மாநாடுங்கிற படத்தை செங்கல்பட்டு ஏரியா எடுத்து ரிலீஸ் பண்ணார். சும்மா கொட்டு கொட்டு கொட்டிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அடுத்து வலிமை படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு செங்கல்பட்டு ஏரியாவில். ஆமாம், அதாவது ஒரு தயாரிப்பாளரை பார்த்து டக்கு டக்குன்னு அவர் கால் அடி எடுத்து வைக்கிறது எல்லாமே ரொம்ப பொண்ணாக இருக்குது அண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. ரொம்ப தெளிவாக நிதானமாக சரியாக இதில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இறைவன் வேண்டிக்கிறேங்க. இந்த இவ்வளோ குறியிருக்கு இவ்வளோ ஆட்களை சம்பாதிச்சு டக்கு டக்குன்னு ஒரு வின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம்னே. வெற்றியை மட்டுமே நான் நோக்கி போக சொல்ல வரேன். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமாக வச்சுக்கிறேன், சரியான நாட்களை வச்சுக்கிறேங்க, இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கிறதுங்க. அப்புறம் கவின் அன்பு தம்பி, கவின் வந்து டேரக்டர் சிறுத்தை சிவா சார் உதவியாளர். சமீபத்தில் எல்லா டேரக்டருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் சிறுத்தை சிவா சார்க்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் அப்படி ஒரு ஒரு எனர்ஜி அந்த மனுஷன் சாதுவது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஒல்லியாக இருக்கிற என்ன எனர்ஜி இருக்குமோ அவ்வளோ எனர்ஜி இருக்கும். 24 ஷார்ட் சினிமா சினிமா சினிமா, அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு தொழிலில் இப்படி ஒரு ஒரு பயபக்தான ஒரு ஆள் தான் நான் சிவாசாரம் சொல்ல. அப்படி ஒரு நல்ல மனிதர், ஒரு 6 பேர் நடத்த ஒரு நடிகர் மட்டும் திருத்தினாலும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் திருத்தினா கூட கூப்பிட்டு கேட்பேன், உதவியாளர்கள் இருக்கு இப்போ சவுண்டு கொடுக்குற. ஏன்
Kita tidak bisa selalu menentukan kalau kita mau tag, 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 kita
சிரிப்பு அடைக்கவே முடியாது. ஆனா நீ வந்து ஒரு பப்ளிக்ல போயிட்டு துணி நம்ம அதை பார்த்து பார்த்து விழுந்து சிரிக்க மாதிரி எப்படி அது சிரிக்காம இருக்கான்? ஆப்போசிட் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. சிரிக்காம ஒரு இந்த வேறு கால் கமெண்ட்ல போய் ஒரு பண்ணி இருந்தீங்க, கால் சிரிப்பு வேற லெவல் அதெல்லாம் கண்டிப்பா அடிக்கடி விழுக்க போய் வெளுக்க போறாங்க அப்படிதான் இருப்பான். Thank you.